அல்ல. நம் கட்சியினுடைய மூத்தவர்கள் முன்னோடிகள் அனைவரும் சேர்ந்து அணுகுவோம், ஐயாவுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், கிராமத்துக்கு செல்வோம், மக்களை சந்திப்போம், மக்களினுடைய நம்பிக்கை பெறுவோம். இன்றைய சூழலில் அது செய்தால் உறுதியாக மக்கள் நம் மீது நம்பிக்கையை அளித்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது, இது ஏதோ மேடை பேச்சு கிடையாது, மேடை பேச்செல்லாம் இல்லை. ஏனால் இன்றைய அரசியல் களம் அப்படி இருக்கிறது. தமிழ்நாட்டில் களத்தில் வேறு யாரும் கிடையாது. அந்த களத்தை நாம் சொல்ல வேண்டும். அந்த களத்தில் 2021 ஆண்டு நாம் எதிர்கொள்ளும் 2022 ஆண்டு 2021 இந்த ஆண்டிலே 2-3 நிகழ்வுகள். ஒன்று, ஐயாவுடைய 42 கால கனவு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு முதல் கட்டமாக நிறைவேற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு. அதன் பிறகு அதை சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது. அடுத்தது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த ஆண்டு. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த ஆண்டு. நாற்பத்தி 2 காலமாக ஐயாவர்கள் போராடி களத்தில் இறங்கி ஊர் ஊராக கிராம கிராமமாக சென்று தன்னையே வருத்திக் கொண்டு ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து லட்சக்கணக்கான பேர் சிறைக்கு சென்று தியாகம் செய்து 100 உயிர்களை இழந்து ஒரே நாளில் 21 உயிர்களை இழந்து இன்னும் வழக்குகள் இருக்கிறது. அத்தனை போராட்டங்கள், தியாகங்கள், ரத்தம் சிந்தி உயிர்களை இழந்து 42 பிறகு கிடைத்த முதல் கட்ட 10.5 இடஒதுக்கீடு இந்த ஆண்டு ஐயாவால் மக்களுக்கு கிடைத்தது. ஆனால் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது. இன்று நாம் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். உச்சநீதிமன்றத்திலேயும் சரியா வரலனா கூட நாம் வெற்றி பெறுவோம். சரிதானே? எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அது செஞ்சுட்டு இருக்கோம். அது நடந்தே தீரும், அது யாராலும் தடுக்க முடியாது. ஏதோ அமைதியா இருக்கும் நினைச்சுக்காதீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நான் நிறைய வெளியில சொல்ல முடியாது. பாலுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். இந்த 10.5 விழுக்காடு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ பாடுபட்டோம். ஆனால் அது ஒரு நாள் சொல்லுகின்ற காலம் வரும். இன்னைக்கு அந்த காலம் கிடையாது. அன்னைக்கு நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், என்னென்ன செஞ்சோம், எப்படி எப்படி செஞ்சோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல், இன்னைக்கு காரியமா வீரியமான காரியம்தான். இன்னைக்கு நிறைய முழுங்கிட்டோம், நிறைய முழுங்கிட்டோம், மனசுல நிறைய இருக்கு, நிறைய பாரங்கள் இருக்கு. சொல்லுகின்ற ஒரு காலம் வரும். ரத்து பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம். எவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பு இது. பிரிஜிடஸ்ட் ஜஸ்டிஸ் சொல்லுது. முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணி தீர்ப்பை எழுதுறதுதான். அவங்க சொல்ற காரணம் எல்லாம் பார்த்தா ஒன்னில்லாத காரணம். 7 காரணங்கள் சொல்றாங்க உயர்நீதிமன்றம். அந்த 7 காரணமும் சட்ட காரணம். அதாவது இந்த 2 என் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுல பாலு கிட்ட காலையிலயும் ராத்திரியும் பேசிட்டு இருக்கேன். என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம், எப்படி, என்ன வேற பார்க்கணும்.
முதலமைச்சர் தலைவர் அவர்களோ பால அவர்களோ ஏகேஎம் அரங்குவேலு இவர்களெல்லாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறார். முதலமைச்சருடைய செயலாளர் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறார். டெல்லிக்கு பாலி எத்தனையோ முறை அனுப்பிச்சிருக்கிறேன். என்ன நடக்கும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இது செய்யணும். இது சட்ட ரீதியில நம்ம செய்யற போராட்டம். அது கிடைக்கலன்னா அப்புறம் அரசியல் ரீதியில இருக்கு, பெரிய போராட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம அண்ணன் பூத்த அருள்மொழி சொன்னது போன்ற இது சலுகை கிடையாது, இது நம்முடைய உரிமை. இதற்காக ஐயா அவர்கள் 42 ஆண்டு காலம் போராட்டி இருக்கிறார். எல்லாம் சாதாரண போராட்டம் கிடையாது. வேற யார் எந்த தலைவராவது வேற எந்த தலைவர் இருந்தாங்கன்னா ஒரு 10 வருஷம் போராடிட்டு ஏப்பா விட்டுடுப்பா என்னால முடியாது ஊரமா ஒதுங்கி இருப்பாங்க. ஆனா ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஐயா. நம்முடைய தலைவர், நம்முடைய வழிகாட்டி. அவர் ஒரு நினைச்சாருன்னா நிச்சயமாக சாதிப்பார். அதை நாம் பெற்றே தீருவோம். அது எப்படி என்னென்ன உயர்த்திகள்லாம் அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் ஒண்ணு, இப்ப இந்த 10.5 விழுக்காடு நமக்கு கிடைச்சது. அப்போ ஒரு சில கட்சிகள், ஒரு சிலனா ஏதோ ரெண்டு கட்சி மூணு கட்சி அதை வரவேற்றாங்க. அன்றைய எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி அதை அன்னைக்கு வரவேற்கல. மற்ற கட்சிகள் யாரும் வரவேற்கல. அதை ரத்து பண்ணாங்க உயர்நீதிமன்றத்தில். ஒரே ஒரு கட்சி கூட அதை கண்டனம் தெரிவிக்கல, ஒரு அறிக்கை. அப்பனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் அந்நிய சமுதாயம், இந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது, உங்களுக்கு சோறு போடுது, உங்களுக்கு ரோடு போடுது, உங்களுக்கு வீடு கட்டுறது, சேத்துல இறங்கி உங்களுக்கு கூலி வேலை செய்யறது, எல்லா வேலையும் செய்யற இந்த சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை ரத்து செய்திருக்கின்றார்கள். அது தற்காலிகமாக, என்னை பொறுத்தவரையும் அது தற்காலிகம். ஆனால் இதை கண்டித்தோம், கண்டிக்க கூட வேண்டாம். இதை பத்தி யாராவது பேசினாங்களா, எந்த கட்சியாவது பேசியிருக்கிற? நான் ஆளுங்கட்சியும் கேட்கிறேன், ஆண்ட கட்சியும் கேட்கிறேன், எந்த கட்சியாவது யாராவது வாய் திறந்தாங்களா? யார் இவங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? இந்த உழைப்பு, இந்த மக்களுடைய உழைப்பு மட்டும் வேணுமா? உங்களுக்கு கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும், ஓட்டு போடணும். ஆனால் இவங்க படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எந்த இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாதா? அதான் மனசுல இருக்காங்க. நிச்சயமாக மாறும், மாறுகின்ற காலம் வந்துவிட்டது. ஏன் அப்ப நீங்க எல்லா கட்சி தலைவரும் கேட்கிறப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க? எங்க அல்லாட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த மதத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் குரல் கொடுக்கப்பட்டு என்னுடைய அல்லாவர்கள் தானே. அது நாடார் சமுதாயத்துக்கு பிரச்சனை, முதல் குரல் கொடுப்பது அல்லாவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு முதல் பிரச்சனை, முதல் குறைப்பது அல்லாவர்கள் தான். அது அறிந்ததிய சமுதாயத்திற்காக, தேவந்தர்கள சமுதாயத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் இங்கிருந்து தம்பியோடு சேர்ந்து ஓடி ஓடி அங்கு எத்தனை முறை சென்று போராட்டம் செய்து, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா கோயம்புத்தூர் கோட்டமேட்டு போய் அந்த செப்பசை உடைத்து அறிந்தவர் தடுக்கிற ஐயாவர்கள் தானே. ரத்து பண்ணாங்களே, ஏன் ஒரு கட்சியை விட்டுடுங்க, ஏதாவது ஒரு அமைப்பு தலைவர், எத்தனையோ தலைவர் இருக்காங்களே. ஏன் நான் தான் தந்தை பெரியாரின் வாரிசுன்னு ஒருத்தர் வாழ்க்கையே பேசிட்டு இருப்பார், ஒருத்தர் கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு கருப்பு சட்டை போராட்டம் செய்து முதல் கொண்டது ஐயா கிடைச்சிருக்கு.
இஸ்லாமியர்களுக்கு தனிவிடுவதற்கு வேண்டும் என்று சொன்னது மறுத்தர் ஐயா அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவில 27 இதர பின்படுத்த மக்களுக்கு கல்விகளை கொடுக்க வேண்டும் என்று போராடி சோனியா காந்தி அம்மையாரை வலியுறுத்தி சண்டை போட்டு வலியுறுத்தி செய்ய வைத்ததே மறுத்தர் ஐயா அவர்கள் தான். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய மருத்துவ படிப்பில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஐயா அவர்கள் என்னை சொல்லி எப்படி என்ன பண்றதோ தெரியாது, இந்தியாவிலே மருத்துவ படிப்பில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும் என்று கட்ட வைத்த பிறகு கையெழுத்து போட்டவன் என்று அன்புமணி ராமதாஸ் தானே. அப்ப என்ன போச்சு, 36 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து தலைவர்கள் எல்லாம் சென்னையிலே பூட்டா சிங் முன்னாள் SC ST சேர்மன் அவர் தலைமையில 36 தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், அது திருமாவளவனும் சரி ஜெயக்குமாரும் சரி தமிழரசு எல்லாம் தான் கிருஷ்ணசாமியிலும் எல்லா தலைவர்கள் மேடையில் வந்து எனக்கு பாராட்டு விழா மாலையை போட்டாங்க, ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களே எனக்கு எதுக்கு, அதெல்லாம் ஐயாவுக்கு சேரணும். அதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே சமூக நீதிக்காக உழைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படி எல்லா பகுதியிலும் உள்ள கட்சி நம் கட்சி. ஆனால் 32 ஆண்டுகள் தொடங்கி 32 ஆண்டுகள் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை, வலிக்குது. திமுக தொடங்கி 18 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தார்கள், 49 தொடங்க 67 ஆட்சிக்கு வராங்க. அதிமுக 72 தொடங்கிச்சு 77 ஆட்சிக்கு வருது 5 வருஷத்தில். 32 வருஷமா கட்சியை தொடங்கி மிக சிறந்த முறையில் ஐயா நம்மை வழி நடத்தி கொண்டு எத்தனையோ சாதனைகள் செய்து எத்தனையோ போராட்டங்கள் செய்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுக்கு பல சாதனைகள் செய்திருக்கின்றோம். இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த சாதனைகள் 6 பக்கம் இன்னும் எவ்வளவு இருக்கு சுருக்கம். ஒவ்வொரு துறையிலும் நாம் சொன்னதைத்தான் இப்ப இருக்கின்ற ஆளும் கட்சியும் சரி இதற்கு முன்பு ஆண்ட கட்சியும் மாத்தி மாத்தி ஆட்சியில் இருக்கின்றவர்கள் நான் சொன்னதை ஐயா சொன்னதைத்தான் செய்து வருகிறார்கள். ஆனா நமக்கு என்ன ஆசை, அந்த கையெழுத்து நாம போடணும். இந்த கையெழுத்து யாரோ போடுறாங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்க நன்மைகளை பத்தி தெரியல. ஆனா நம்மிடம் ஆட்சி இருந்தால் அதுல எவ்வளவு செய்யலாம். மைக்ரோ பிளானிங், இவங்க ரெண்டு பேருக்கும் மேக்ரோ பிளானிங் கூட தெரியாது. நமக்கு மைக்ரோ பிளானிங் என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ஒன்றியத்தில் என்ன செய்யணும். தமிழ்நாட்டில் பார்த்தாலும் மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த பகுதியில இந்த ஒன்றியத்தில் இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அதற்கு என்ன தீர்வு என்று தெரிந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பார்த்தாலும் மக்கள் கட்சி மட்டும்தான். எத்தனையோ தலைவர்கள் பிரச்சனை பற்றி பேசுவாங்க, இது பிரச்சனைங்க இது பிரச்சனைங்க இது போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும்னா எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியுங்களா, எங்க கிட்ட கேளுங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு. அது எந்த பிரச்சனைனாலும் சரி, விவசாய பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, வேலை வாய்ப்பா, சுற்றுச்சூழல் பிரச்சனையா, நிர்வாக பிரச்சனையா, எந்த பிரச்சனை சமகிரியா, அது எப்படி செய்யணும், அந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள வேண்டும். தெளிவான சிந்தனைகள் செயல் திட்டங்கள் ஐயாவிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த செய்தியை தமிழ்நாடு மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள், நிச்சயமாக நம் மக்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள். 2016 ஒரு தொடக்கத்தை ஐயா அவர்கள் உருவாக்கினார்கள். அத்தனை தொகுதிகளில் நாம் போட்டியிட்டோம், மிகச்சிறந்த பிரச்சாரத்தை செய்தோம், மாற்ற முன்னேற்றம் என்ற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்தது. ஆனாலும் அன்று மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அப்பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், இந்த 2 தலைவர்களை எழுத்து போட்டியிட்டோம், பணபலம் அன்று வென்றது.
அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் வந்தா நல்லதுதான் சொன்னான், ஆனாலும் ஓட்டு போடல. நிச்சயமா ஒரு முறை ஓட்டு போடணும். அந்த மன அந்த எண்ணம் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுடைய மனதில் இருக்கிறது. அந்த எண்ணத்தை தட்டி எழுப்புங்கள், மீண்டும் தட்டி எழுப்புங்கள். என்னுடைய தம்பிகளை, என்னுடைய அண்ணன்களை, என்னுடைய சகோதரிகளை, தயாராகுங்கள். அதற்கு அடித்தளம் தான் 2022. ஐயா சொன்னார், தேனீக்கள் போன்று, எறும்புக்கள் போன்று, கரையான் போன்று, இப்படி எல்லாம் இவர்கள் சுறுசுறுப்பாக லட்சக்கணக்கிலே இருப்பார்கள். தேனினா லட்சக்கணக்கு, கரையான்கள் லட்சக்கணக்கு, எறும்புனா லட்சக்கணக்கு. அதே போன்று என்னுடைய தம்பிகள், லட்சக்கணக்கான தம்பிகள் தமிழ்நாட்டிலே சுறுசுறுப்பாக எழுங்கள், சொல்லுங்கள், கிராமத்துக்கு சொல்லுங்கள், உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். சட்டமன்ற தேர்தல், இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியவில்லை. 5 சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னை பொறுத்து வரைக்கும் இது வெற்றி கிடையாது. அதில் ஒரு 5 மிக குறைவான வாக்கு வித்தியாசம், 700 வாக்கு, 500 வாக்கு, 1000 வாக்கு, 1200. ஆனால் நான் 10 தொகுதியை வெற்றி பெற்றிருந்தாலும் அப்படியும் எனக்கு திருப்தி இல்லை. 23 குறைந்தது 20 வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் வரும், 2016 நாம் ஆள வேண்டும் என்று வாக்குகளை கேட்டோம். ஆனால் 2019 2021 அவர் ஆள வேண்டும் என்று வாக்குகளை கேட்டோம். இனி வரும் காலத்தில் நாம் ஆள வேண்டும் என்று வாக்குகள் மட்டும்தான் நாம் கேட்போம். இந்த நம்பிக்கை உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். முதலில் ஏற்ற வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே என்னென்னமோ நடந்தது. நாம் சமரசம் எதற்கு? 10.5 விழுக்காடு, 42 கால உழைப்பு, எத்தனை உயிர் தியாகம், அதற்காக சமரசம், 23 சீட்டு. அப்படியா நம்ம கட்சி இருக்கு? ஆனாலும் 42 காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு, ஐயாவுடைய உழைப்பு, தியாகம் பரவாயில்லை. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் ஐயா அவர்கள் தனியாக போட்டியிட வேண்டும். அதற்கு முக்கிய காரணம், கடந்த உள்ளாட்சி ஊரக தேர்தலில் நடந்ததெல்லாம் பார்த்தா அவங்க கிட்ட பேசி தலைவருக்கு தெரியும், மணிக்கணக்கில் பேசி, குழு குழுவா பேசி 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 ஒன்றும் நடக்கல. 22 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், அதுக்கு நம்ம கொடுத்தது 4, எங்க நம்ம பகுதியில் அந்த 4 அவங்க போட்டி வேட்பாளர் போட்டுடுவாங்க, முடிச்சு முடிஞ்சு போச்சு, ஒன்று கூட ஜெயிக்கல. அதனால தான் ஐயா சொன்னார், ஐயா பொதுவாக தான் சொன்னார், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று பொதுவாக தான் சொன்னார். எந்த கட்சியும் சார்ந்தெல்லாம் சொல்லல ஐயா, பொதுவாக சொன்னார். அதற்கு ஒரு விமர்சனம், அதற்கு ஒரு விமர்சனம் தேவையா? உண்மையை தானே சொன்னார் ஐயா. உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, உண்மையை தானே சொன்னாரு. சட்டமன்ற தேர்தலிலையும் ஒரு சில பகுதியில் நல்ல வேலை செஞ்சாங்க, சிலதுல சுமாரா வேலை செஞ்சாங்க, சிலதுல வேலை செய்யல. கூட்டணி என்றால் நாம் 5 வெற்றி, அவர்கள் அதன் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அவர்களுடைய வெற்றியில் நம்முடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதுதான் கூட்டணி. ஒரு சாதாரண கருத்து ஐயா சொன்னாங்க, அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றார், இவங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அப்படி மாறி உங்க கூட நாங்கள் 2019 வரலன்னா நீங்க முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கே போயிட்டு இருக்கோம்,
இது எதார்த்த கருத்து, எல்லாம் ஏத்துப்பாங்க. அதனால ஆனா எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. காரணம் 10.5 விழுக்காடு எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி அதை கொடுத்தார். அவங்க கட்சியில எதிர்ப்புகளாக இருந்தது, ஆனால் அதை மீறி அவர் நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டு காலம் எளிய ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு நல்லது செஞ்சார். அவர் மீது நிச்சயமா எனக்கு என்றைக்குமே மரியாதை இருக்கிறது. அந்த 10.5 நன்றி கடன் நிச்சயமா என்றைக்கும் இருக்கும். அரசியல் வேறு, நிர்வாகம் வேறு, அரசியல் வேறு. தமிழக அரசினுடைய கடமை அது ஒவ்வொன்றுமாக ஆய்வு நடத்தி எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் நோக்கம் தான். இந்த பாலு இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது எனக்கு ஐயோ என்னன்னா அது அது விமர்சனமும் செய்யக்கூடாதான், எப்படி செய்ய முடியாம இருக்கும். ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டு தவறான தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க, 7 பாயிண்ட் சொல்றாங்க. அதுல 7 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டேட்டா கிடையாதான், இல்ல புள்ளி விவரங்கள் கிடையாதான். இவ்வளோ புள்ளி விவரம் கொடுத்தோம் நீதிமன்றத்தில், இவ்வளோ புள்ளி விவரங்கள் கொடுத்தோம். இன்னும் என்னதுல இருந்து 1956 இருந்து புள்ளி விவரம், 1969 சட்டநாதன் குழு ஆணையம், சட்டநாதன் ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 1984 அம்பாசன் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 2009-2010 ஜனாதன நீதி அரசர் அவருடைய கமிஷன், 2020 நீதி அரசர் தனித்தாச்சலம், 5 குழுக்கள் ஆணையங்கள், இவ்வளவு புள்ளி விவரங்கள். தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது எல்லாமே சட்டநாதன் கமிஷன்ல என்ன சொல்றாங்க, 69-70 சொல்றாரு, வன்னிய சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. இதை விட நினையா வேணும் உங்களுக்கு. ஒரு அரசினுடைய கடமை தமிழ்நாடு மொத்தம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம், வன்னியர் மட்டும் இல்ல, யார் யார் பின்தங்கி இருக்கிறாங்க, யாதவர்களா, விஸ்வகர்மர்களா, மீனவர்களா, எந்த சமுதாயம் இருக்கிறார்களோ அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, அதற்கு திட்டம் வகுப்பது, அதானே சரியான நிர்வாகம். நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் கிடையாது இது போன்று இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக. அப்புறம் வேற யாருக்கு அதிகாரம் கிடைக்கும், ஜப்பான்ல போய் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாத 102 அமெண்ட்மெண்ட் 105 அமெண்ட்மெண்ட் நடுவில் வந்துருச்சான். சப்ப காரணம் நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது. நான் நீதித்துறைக்கு சொல்ல உங்ககிட்ட சொல்றேன் நான், ஏன்னா இன்னும் நான் மோசமா பேசுவேன், டீசெண்டா பேசுறேன். அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கொதிக்குது. 42 வருஷமா போராடணும் ஐயா, கொஞ்சமா வலிக்கு எங்களுக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன், விட போறது கிடையாது, நமக்கு கிடைத்தே தீரும், விட போறது கிடையாது. நடந்து முடிஞ்சு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் எப்பயும் போல பாட்டாளிமல் கட்சி 3வது இடத்துல பிடிச்சது, மூணாவது இடத்துல பிடிச்சது. அது கேட்டு கேட்டு ஐயாக்கெல்லாம் இப்ப அது கோபமே வந்துருச்சு. 3வது இடத்து 32 வருஷமா ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, நீங்க 3வது இடத்து பிடிச்சது. ஆனா ஒண்ணு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2வது இடத்தை பிடிச்சது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போட்டி திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி. ஏன் இது மற்ற மாவட்டத்தில் முடியாத, நிச்சயமா முடியும், நம்மால் முடியும். ஏன்னா இப்ப மறுசீரமைப்பு இறங்கிட்டோம், இன்னும் நடக்குது. இப்ப இந்த 2002 பாருங்க, புதிய பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் பார்க்க போகின்றார்கள் 2022.
அது நிச்சயமா நடக்கும். ஏனா நேரம் டைம் வாட்சில் ஒன்றாயிடுச்சா ஐயா பேசணும். ஏமா நான் சொல்லியிருக்கல தமிழ்நாட்டில் அரசியல் களம் நல்லா இருக்குன்னு. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள். நீங்க பாத்தீங்கன்னா 1971 அப்ப தேர்தல் வந்து கலைஞர் முதலமைச்சரா இருந்தார். வெற்றி பெறப்போ அண்ணா அவர்கள் முதலமைச்சர், அவர் தலைமையில் வெற்றி பெற்றாங்க. 67 69 அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார், கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். 71 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருச்சு, காமராஜ் தலைமையில் ஒன்னும் இந்திரா காந்தி தலைமையில் ஒன்னும். கலைஞர் அவர்கள் 72 தான் தேர்தல் வரணும், ஆனா 71 தேர்தல் வச்சுட்டாங்க நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல். அப்போ இந்திரா காங்கிரஸ் தலைமையில் கூட்டணியில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது 71. அதுதான் கடைசி. அதன் பிறகு ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இந்த 5 அதே நிலையைத்தான். அடுத்தது நிச்சயமா மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள், நமக்கு தான் கொடுக்க இருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொல்வது களம் காலியாக இருக்கிறது. இன்னைக்கு எதிர்கட்சி அந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை அடிச்சு கிடிச்சு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், விமர்சனம் பண்ணாலும் அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நமக்கு மிக சரியான சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மக்கள் மீது நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். அதற்கு ஐயாவுடைய செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏன்னா அடுத்தது நிச்சயமாக நம்பிக்கை மக்கள் நம்மீதுதான் நம்பிக்கையை வைப்பார்கள். ஸ்டாலின் என்று முதலமைச்சர் அவர்கள் 40 வைத்தார், இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டு அவர் கனவு முதலமைச்சராக வந்துடுச்சு, நிறைவாயிடுச்சு. அடுத்தது யார், அடுத்தது யார் என்று மக்கள் அந்த கேள்வி. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் தயாராக இருங்கள். நிச்சயமாக நாம் வருவோம், வர இருக்கின்றோம். ஏன்னா நம்ம கிட்ட எல்லா தகுதிகளும் இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது. செயல் திட்டத்திலிருந்து தொலைநோக்கு பார்வையிலிருந்து எல்லாத்துக்கும் மேல் நம்முடைய தலைவர் மருத்துவர் ஐயா போன்றவர் யாருக்கும் எந்த இது போன்ற தலைவர் இல்லை. அப்படி எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இன்னும் வரவில்லை. இந்த ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே 6 சாதனைகளை நாம் படைத்திருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் ஆட்சியை கொடுத்தால் நினைத்து பாருங்கள். நல்ல காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் கடலூர் மயிலாடுதுறையில் 45 கிராமங்கள், இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டல் அதெல்லாம் ஊரூரா போன நம்ம அது தடுத்து நிறுத்தியது. அதெல்லாம் நாகை மாவட்டம் அதே நிலை தான். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை. இவ்வளவு காலமாக 52 காலமாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு அப்படி இது வரைக்கும் ஒரு சிந்தனை வந்துச்சா? ஆனா இந்த சிந்தனை ஐயா அவர்கள் 20 முன்பாக கொடுத்தார்கள். இன்னைக்கு அதை திமுக அரசு கொண்டு வந்து இருக்கிறது. வேளாணுக்கு தனி நிதிநிலை அறிக்கையில் ஆனால் 20 முன்பாக ஐயா அவர்கள் சொல்லி ஆண்டுதோறும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போட்டுக் கொண்டிருப்பது நாம் தானே. வேளாண் அறிக்கை மட்டுமில்லை, நிழல் நிதிநிலை அறிக்கையும் 20 காலமாக போட்டு வருகின்றோம். ஏரி குடங்களை ஐயா அவர்கள் 25 முன்பாகவே தூர்வாரி மழைநீரை சேகரிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று காலநிலை மாற்றம் வரும் என்று அன்றைக்கே சொன்னாரு. இன்னைக்கு தானே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க புகையிலையை எதிர்த்து 21 முன்பாகவே ஐயா போராடினாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம போய் சட்டம்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு தமிழ் இந்தியாவில். எத்தனையோ சார் மது நினைச்சு பாருங்க, சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் படுகின்ற அவலம் நிலை, ஊரூராக மாவட்டம் தோறும் மாநாடுகள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி சட்ட போராட்டம்
அரசியல் போராட்டம் எத்தனையோ செய்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் நாங்களோ மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நிலையை உருவாக்கிய யாரு? ஐயா தானே, பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இப்படி எண்ணிலடங்காத போராட்டங்கள், பாராட்டை காப்போம் என்று 120 கிலோமீட்டர் சைக்கிளில் ஐயா அவர்கள் மிதித்து 3 நாள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். பவானியாத்தை காப்போம் என்று 120 கிலோமீட்டர் சைக்கிளிலே சென்று இன்னைக்கு பாலாத்துல தடுப்பினை கட்டுங்க எத்தனை போராட்டம் செஞ்சோம். அதன் பிறகு நானும் சொன்ன, பாலாற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், தாமிரபரணி ஆற்றை காப்போம், பவானி ஆற்றை காப்போம், உருவா போய் பிரச்சாரம் பண்ணி தடுப்பினை கட்டுங்க. இன்னைக்கு பாலாத்துல 3 தடுப்பணைகள் முதல் கட்டமாக நம்ம கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டரும் பாலாத்துல தடுப்பணை, காவிரி ஆற்றுல 5 கிலோமீட்டர், வைகை ஆற்றுல 5 கிலோமீட்டர், தாமிரபரணியில் 5 கிலோமீட்டர். நினைச்சு பாருங்க, காலநிலை மாற்றம் வேறு. மழை கொட்டுச்சுன்னா ஒரே போய் கொட்டிட்டு போயிடுது. ஒரு காலத்துல பருவம் தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் 45 நாள் பெய்யும், ஆனா இன்னைக்கு 30 நாள்ல முடிஞ்சது. அது 2 நாள்ல அப்படியே கொட்டிட்டு போயிடுது. தடுப்பணை இருந்ததுன்னா அந்த தண்ணிலாம் கொஞ்சம் தேங்கிருக்கு, இல்லைன்னா கடல்ல அப்படியே போயிடுது. தான தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம பேசினது பிறகுதான் இவங்களுக்கு அது என்னன்னே புரியுது. இன்னும் புரியல, என்னன்னு தெரிஞ்சிருக்காங்க, இன்னும் புரியல. நான் சொன்னேன்ல, மைக்ரோ பிளானிங் நம்மளால முடியும், நமக்கு தான் தெரியும். அவங்களை மேக்ரோ பிளானிங் கூட தெரியாது. அதனால எல்லாம் இன்னும் எவ்வளோ சாதனை சொல்லியிருக்காரு. கல்வியில் சமச்சீர் கல்வி என்ற பேரை சொன்னதே ஐயா தான், நுழைவுத்தேர்வு ரத்து பண்ணதே ஐயா தான், நீட்டை எதிர்த்து முதல் போராட்டம் பண்ணது ஐயா தான். இப்படி கல்வியில் எவ்வளோ செஞ்சிருக்கிறோம். நிர்வாகத்தில் மகளிர் நலன், மது விளக்கு, புகையிலை எதிர்ப்பு, இந்தியாவில் 100 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்திலும் எவ்வளோ நம்ம சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம், எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கோம், செயல்படுத்திருக்கிறோம். ரயில்வே துறையும் சுகாதாரத்துறையும் நமக்கு 5 ஆண்டு காலம் தான் கிடைச்சிது. அதற்கு முன்பு நம்முடைய ஆக்ஷன் கிங் AK Murthy இருந்தார், அவர் 1.5 ஆண்டு காலம் தான் இருந்தார். அந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவரும் நம்முடைய அரங்கவேல் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லை, அத்தனையும் பிராஞ்சேஜாக மாற்றி சாதனை படைத்திருக்கிறார். அதனால இந்த செய்திகளெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். சில பேர் எனக்கு பதவி கிடைக்கல அப்படிலாம், பதவி நிச்சயமாக வரும், அந்த நான் அந்த பதவியும் நான் சொல்ல மாட்டேன். பொறுப்பு, பொறுப்பு, பதவிக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பதவி ஆசைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொறுப்பு ஆசைன்னு சொல்லுவாங்களா? இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொறுப்பை வைத்து பொறுப்பாக நடந்து கொண்டு, நேர்மையாக நடந்து கொண்டு, எந்த கெட்ட பேரும் வராமல் நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அதனால் அதெல்லாம் நீங்கள் ஐயா சொல்கின்ற அத்தனை செயல் திட்டங்களும் நீங்கள் செயல்படுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நமக்கு வெற்றி உறுதியாக வரும், உறுதியாக வரும். 2026ல் நாம் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கும். கடுமையாக உழைத்தால் உறுதியாக வெற்றி பெறலாம். அந்த நம்பிக்கை 100 இல்லை 101 விழுக்காடு என்னிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. அதை நீங்களும் நம்பிக்கை நீங்களும் பெற்று நிச்சயமாக அடுத்தது நாம் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய சாதனைகளை நாம் படைத்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பிறகு தை வாழ்த்து, தை திங்கள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் தை மாசம்தான் தமிழ் புத்தாண்டு. இதுக்கு முன்பு அதிமுக ஆட்சியிலே குழப்பம், இப்பயும் ஒரு குழப்பம், அந்த குழப்பம்னு போக்கலை. அதனால நம்ம தெளிவாக இருக்கிறோம், நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தினாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக 2022 வெற்றி ஆண்டு, அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம். அதே நேரத்தில் இந்த கரோனா தொற்று, இப்போ இந்த ஒமைக்ரான் வேகமாக பரவிட்டு வருது, அது வந்து டெல்டாவோட டெல்டா அந்த வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டெல்டா வேரியண்ட்டை விட ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து
பத்து மடங்கு வேகமா பரவுது. ஆனா அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது. ஆனா பத்து மடங்கு அதிகமா சாதாரணமா பரவிட்டு இருக்கு. ரொம்ப 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 பாதுகாப்பு நீங்க எடுக்கணும். மாஸ்க் அவசியம் அணியுங்கள். நீங்க அப்பப்போ கையெல்லாம் சானிடைசர் வச்சு பண்ணுங்க. சோசியல் டிஸ்டன்சிங் ரொம்ப நெருங்கிய. ஆனா இந்த பொதுக்குழுவே வந்து இங்க நடத்தணுமா இல்லையான்னு ஐநா ஐயாவுக்கு இல்லை நமக்குலாம் ஒரு ஒரு கேள்வி. ஏன்னா இந்த உமைக்ரான் இந்த டெல்டா இந்த கோவிட் புரோட்டோகால் எல்லாம் இருக்கு. அது ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லாம் உங்களை நேரில் சந்திச்சு பார்த்து அந்த அந்த ஏக்கம் இன்னைக்கு ஓரளவுக்கு தணிந்து இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா பொங்கல் முடிச்ச உடனே நம்ம வேகமாக நம்ம களத்தில் இறங்கி அதுக்கப்புறம் இந்த அதுக்குள்ளே இந்த உமைக்ரான் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நான் நினைக்க பார்க்குறேன். நான் எல்லாத்துக்கும் முக்கியம் எனக்கு உங்களுடைய உயிர் பாதுகாப்பு, உங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய முதன்மை கடமை. அதில் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இந்த பொதுக்குழுவை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி. எல்லாம் உட்காருங்க, ஐயா பேச உட்காருங்க, உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க.